பாகிஸ்தானை சேர்ந்த மசூத் ராசா தலைமையிலான ஜெய்ஷ் இ முகமது என்ற தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஆதில் அகமது என்ற தீவிரவாதி சுமார் 350 கிலோ வெடிப்பொருட்களுடன் கூடிய ஸ்கார்பியோ காரில் சென்று இந்திய சியரப் படை வீரர்களின் பேருந்து மீதும் மோதி ஏற்படுத்திய தற்கொலை படை தாக்குதலால் 40 CRPF படை வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதன்பின் மேலும் 3 ராணுவ வீரர்களையும் பொதுமக்களில் ஒருவரையும் ராணுவ மேஜர் ஒருவரையும் சுட்டுக் கொண்டனர் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். இதனால் இந்திய ராணுவம் உடனடியாக ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய கமாண்டோக்கள் இருவரை சுட்டுத் தள்ளியது. இருந்தாலும் இன்னும் கோபமடங்காத இந்திய ராணுவம் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் சுமார் 10,000 ராணுவ வீரர்களை நிறுத்தியது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் போர் வரப்போகிறது என அனைவரும் அச்சப்பட்டனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 4 மணி அளவில் இந்திய ராணுவம் MiG-21 போர் விமானங்களை கொண்டு ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து சுமார் 20 நிமிடங்கள் குண்டுமழை பொழிந்தது. திட்டமிட்ட இடத்தை குறிபார்த்து அழிக்கும் லேசர் குண்டுகளையும் போட்டது. இதனால் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்ததாக இந்திய ராணுவத்தால் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் MiG-21 போர் விமானத்தில் குண்டு போடுவதற்காக சென்ற இந்திய விமானம் ஒன்று பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தி பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளியானது. மேலும் இந்திய ராணுவ அதிகாரி ஒருவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து வைத்துள்ளதாகவும் செய்தி வெளியானது. இதை பாகிஸ்தான் ராணுவமும் உறுதி செய்தது. இந்திய ராணுவம் முதலில் இதை நம்பவில்லை. அதன் பிறகு தாக்குதலுக்கு சென்ற அனைத்து ராணுவ வீரர்களின் விவரங்களையும் இந்திய ராணுவம் பரிசோதனையிட்டது. அதன் பிறகு இந்திய ராணுவம் தனது அறிக்கையை ஊடகங்களுக்கு தெரிவித்தது. அதில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் காணவில்லை என்பது உறுதி செய்தது இந்திய ராணுவம். தற்போது அந்த ராணுவ வீரர் யார் என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. அவர் பெயர் அபிநந்தன். இவர் இந்திய ராணுவத்தில் கமாண்டராக உள்ளார். அவருடைய ஆர்மி சர்வீஸ் நம்பர் எண் 27981 ஆகும். இவர் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் இவரது பூர்வீகம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனவூர் கிராமமாகும். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இவரது தந்தை பெயர் வர்த்தமான். இவரும் இந்திய விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அபிநந்தனின் மொத்த குடும்பமும் தற்போது டெல்லியில் வசித்து வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட அபிநந்தனின் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரை பத்திரமாக இந்தியா அழைத்து வர இந்திய ராணுவம் முயற்சி செய்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஊடகங்களுக்கு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நாங்கள் இந்தியாவுடன் போர் செய்ய விரும்பவில்லை. இந்திய ராணுவம் எங்களுடைய நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதால் இந்திய ராணுவத்தை சுட்டுத்தள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். நாங்கள் இந்தியாவுடன் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளோம். இவ்வாறு கூறினார் இம்ரான்கான்.